Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா சிம்பிளிஃபிகேஷன் டெக்ஸ்ட் வந்து ஒரு ட்ரிக்ஸ் வந்து பார்க்க போறோம் சரிங்களா இப்டி நமக்கு ஒரு சம் கொடுத்துருவாங்க 2 பவர் 20 2 பவர் 20 பிளஸ் 2 பவர் 20 பிளஸ் 2 பவர் 20 இந்த மாதிரி இருந்துச்சு அப்படினா இது எப்படி சால்வ் பண்றது அப்படினு சில பேருக்கு தெரியாது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாது ஓகே தெரியாதவங்க இந்த வீடியோ பாத்துக்கோங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா 2 பவர் 20 இருக்கா சோ நான் 2 பவர் 20 காமனா வெளிய எடுத்துக்கோங்க சரிங்களா 2 பவர் 20 நான் காமனா வெளிய எடுத்துட்டேன அப்படினா எனக்கு என்ன இருக்கும் இங்க 1 இருக்கும் இங்க 1 இருக்கும் இங்கே 1 இங்கே 1 கிளியரா சோ 2 பவர் 20 நான் காமனா வெளிய எடுத்துட்டேன் அப்படினா எனக்கு 1 plus 1 plus 1 plus 1 அப்படி இருக்குமா கரெக்ட்டா அப்ப எனக்கு என்ன இருக்கும் 2 பவர் 20 இங்க என்ன இருக்கும் எனக்கு 4 இருக்கும் கிளியரா சோ 2 பவர் 20 4 அப்படி இருக்கும் சரிங்களா அப்ப 2 பவர் 20 4 னு அப்படி எழுதிக்கலாம் 2 ஸ்கொயர் னு எழுதிப்பேனா 4 னா வந்து 2 ஸ்கொயர் அப்படி எழுதிப்பேன் சோ நமக்கு தெரியும்ல ஃபார்முலா அடிமான சமமா இருந்தா என்ன பண்ணுவோம் அடுக்கு ரெண்டையும் கூட்டிப்போம் சரிங்களா சோ நான் அப்ப என்ன பண்ணுவேன் 2 பவர் 22 இதான் என்னோட ஆன்சர் ஓகேயா கிளியரா சோ என்ன பண்ணுவீங்க அப்படினா இந்த மாதிரி ஒரு சம் இருக்கு அப்படினா ஃபர்ஸ்ட் வெளிய எடுத்துருங்க 2 பவர் 20 வெளிய எடுத்துட்டு என்ன இருக்கு உள்ள 1 plus 1 plus 1 plus 1 அப்படி இருக்குமா சோ நான் பிளஸ் பண்ணினா எனக்கு என்ன கிடைக்கும் 4 கிடைக்கும் கிளியரா சோ 2 பவர் 20 4 எப்படி எழுதுவேனா 2 ஸ்கொயர் அப்படி எழுதுவேன் சோ நமக்கு தெரியும் அடிமான சமமா இருந்தா என்ன பண்ணுவோம் அடுக்க கூட்டிப்போம் சரிங்களா சோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்படிதான் சால்வ் பண்ணுவோம் ஓகேங்களா சோ உங்களுக்கான அடுத்த சம் சோ நான் உங்களுக்கு 4 பவர் 16 பிளஸ் 4 பவர் 16 பிளஸ் 4 பவர் 16 பிளஸ் 4 பவர் 16 சரிங்களா இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரிதான் அதே ப்ரொசீஜர் தான் சரிங்களா எப்படி பண்ணணும்னு பாத்துட்டு கீழே வந்து எனக்கு ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க